ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ அப்டேட், புது அப்டேட், தரமான அப்டேட், தாறுமாறான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். என்னடா அது ஓவரா பில்டப் பண்ணிக்கிறியா அப்படின்னா தான் அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி போன விட்டு போன இன்குபேட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ வாங்க போகிறீங்க. யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் ஜோக்கர் வாங்கணும்னு துடிக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ட்ரெஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு எதில் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத கெரினாக்கே கன்ஃபியூஷனாக இருக்குதான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ராயில் கொடுக்குறேன்றானுங்க, டைமண்ட் ராயில் கொடுக்குறேன்றானுங்க. ஆனால் எதில் கொடுக்க போகிறேன்னு அவங்களுக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது, நமக்கு எப்படி தெரியும்? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எதில் வந்தாலும் நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸே வாங்கி போட்டுருங்க, போடாமல் போங்க, எதில் வேணால் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது மட்டுமே இல்லாமல் இன்குபேட்டர் காஸ்ட்யூம் உங்களுக்கு வரப்போகுது, அது வந்து பார்த்தீங்கன்னா 100% ஷோரிட்டி. நிறைய பேர் மேப் வச்சுன்னு ப்ரோ அந்த மேப்பில் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு இருந்தீங்க. ஸோ இப்போ வந்து ஸ்பெஷல் ராயில் வந்து பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் காஸ்ட்யூம் வந்து பார்த்தீங்கன்னா விட போகிறாங்க. அதில் எந்த இன்குபேட்டர் விட போகிறாங்க தான் முக்கியமான விஷயம். அதில் நிறைய பேர் ஓட் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு எது வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி ஓட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்ல முடியும். அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த நைட் க்ளோன் அந்த ஜோக்கர் ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, ஏகப்பட்ட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் ஒரு புதிய அற்புதமான லெஜெண்டரி ஸ்காஃப் வேர் வந்திருக்கு. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வரப்போகிற ஈவெண்ட்டுக்கான இது நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்கு. இப்போ 7ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல் கொடுக்க போகிறாங்க, அதுக்கப்புறம் அந்த எரிமலை டெட் பாக்ஸு, அதுக்கப்புறம் கேரக்டர்ஸு, அது மாதிரி எக்கச்சக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா மறுபடி மறுபடி கொடுக்க போகிறாங்க. இது பழசா புதுசான அப்படின்னு தெரியல, இதுதான் இந்த லெஜெண்டரி காஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. காஃப்னா கச்சிப்பு, கச்சிப்பை வச்சு மூஞ்சிலே மூஞ்சியே மூடிக்கவும், எதுக்கு என்றால் கொரோனாவை பாதிக்கப்படும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கச்சிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த பச்சை கலர் பச்சை வீணு இது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்கிறேன். சாயங்காலம் தரமான ஹிடன் பிளேஸ் இருக்குது, என்ஜாய் பண்ணுவீங்க, வேறு லெவலில் இருக்கும், தார்மாராக இருக்கும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், ஒரு விதம் ஓர அளவுக்கு இருக்கும் பார்க்குற அளவுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஏ திருட்டுக்குட்டியே எங்கே அந்த கிரிஃபின் அந்த M4A1 வரும்னு சொன்னீங்க, அது என்னடா ஆச்சு அப்படின்னு நீங்கள் வந்து கேட்குறீங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நம்மளோட சர்வருக்கு வந்து அடையும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிரீனாரோட தரப்பில் இருந்து சொல்லப்பட்ட ஒரு கொஷின். இந்த கிரிஃபின் M4A1 வந்து பார்த்திங்கன்னா விட போகிறாங்க, எப்போ விட போகிறாங்க, எப்படி விட போகிறாங்கலாம் தெரியாது, நான் அப்பயே சொன்னேன். அதுமாதிரி தான் இப்பயும் அதுமாரி தான் சொல்ல போகிறேன், எப்போ விட போகிறாங்க, எப்படி விட போகிறாங்க யாருக்குமே தெரியாது. ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக ஜட்டி அவுத்து போட்டுன்னு வந்துடும். அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட் இப்போ வரப்போகுது. அது மட்டுமே இல்லாமல் இன்னொரு விஷயம் என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜிக் கியூபில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ட்ரெஸ் ப்ரோ விடுவாங்க, அந்த ஆர்டிக் பண்டில் விடுவாங்களா விட மாட்டாங்களா ப்ரோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க. இந்தியன் சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக் பண்டில் ரொம்ப டிமாண்டாக இருக்கிறனால கொஞ்சம் டிலேவாக வரும், ஆனால் வந்துடும், கண்டிப்பாக வந்துடும் கைஸ், வெயிட் பண்ணுங்கள், ஆர்டிக் பண்டில் உங்களுக்காக வந்துவிடும். ஓகே, அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுட்பால் ட்ரெஸ் காஸ்ட்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டை விட்டு வர போகிறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாக்டவுன் ஆகாமல் இருந்தீங்கன்னா ஃபுட்பால் மேட்ச் நடந்திருக்கும், ஃபுட்பால் மேட்ச் நடந்திருந்ததுன்னா ஃபுட்பால் உங்களுக்கு ட்ரெஸ் வந்திருக்கும், அந்தமாதிரி எக்கச்சக்கமான விஷயம் நடந்திருக்கும். டியூ டு கொரோனா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாமல் வீட்லேயே உட்காந்துருக்கும். ஸோ அதுலேயும் ஜாலியாக இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க, அதை பற்றி அப்புறமா வருவோம். இப்போ இந்த அக்காவை வந்து பார்த்தீங்கன்னா விட போகிறாங்க, எப்படி விட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின் பண்ணி விட போகிறாங்க. இந்த அக்கா வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும், அக்கா ட்ரெஸ் யாராருக்கெல்லாம் இந்த அக்கா ட்ரெஸ்ஸை பிடிச்சிருக்குது, யாரெல்லாம் இந்த அக்கா போட்டிருக்க ட்ரெஸ் பிடிச்சிருக்குது அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட திருட்டுக்குட்டிங்க எங்கெங்கே பார்க்கணும் எனக்கு மட்டும்தான் தெரியும். திருட்டுக்குட்டிங்களாம் வெறும் ஃபோட்டோ மட்டும்தான் பார்க்கணும், அக்காவோட ட்ரெஸ் எல்லாம் பார்க்கக்கூடாது, பார்த்துக்குங்க. ஆமாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குது, இது ஸ்பின்னில் விட போகிறாங்க, இப்போ அப்டேட் வரப்போது இல்லையா அதில் வந்து விட போகிறாங்க. இந்த அப்டேட்டை பற்றி ப்ரோ, இந்த அப்டேட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ, திடீர்னு எதுக்கு ப்ரோ இந்த அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் 6:30 வந்து பார்த்தீங்கன்னா 6 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் அந்த அப்டேட்டை பற்றி, பாருங்கள் அதே நீங்களே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் காஸ்ட்யூம், ஒரு மேல் காஸ்ட்யூம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தோம் ரவுடி காஸ்ட்யூம் மாதிரி இருந்தது இல்லையா, அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீமேல் காஸ்ட்யூம் விட போகிறாங்க, சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இதில் வந்து விடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, செம்மையாக இருக்குல்ல, வேறு லெவலில் டெரிஃபிக்காக அந்த ஹேர் ஸ்டைலு அது மண்டையில் மாட்டி இருக்கிறது வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட்யூம் தாறுமாறு தக்காளி சோறு இல்லாமல் தாறு மாதிரி புளி சோறு அப்படின்னு சொல்லலாம். இந்த மேல் காஸ்ட்யூம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி முன்னாடி அப்டேட்லேயும் நம்ம வந்து பார்த்தியாச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேல் காஸ்ட்யூம் யாராருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, இந்த ஃபீமேல் காஸ்ட்யூம் யாராருக்கெல்லாம் இந்த இந்த கா இவன் தலையில் கட்டிங்கனாலே அந்த கச்சிப் சூப்பராக இருக்குது, இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது, அவன் போட்டிருக்க பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் இருக்குது என்றாலும் அவனோட தலையில் மாட்டிருக்கிறதையும் அவனோட சட்டி அவனோட சட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லலாம். என்னடா திட்டுக்குட்டி நீ என்ன டெய்லி கிவ்வே கொடுக்கல அப்படின்னு சொன்னீங்களா, இன்னிலேருந்து ஆரம்பிச்சாச்சு, ஸ்டார்டிங்கில் யார் கிவ்வே வினரோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் வந்து அடையும்.
முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செப்பல் மாதிரி பார்த்தோம்ல போன அப்டேட்டில், ஒரு செருப்பு மாதிரி இருந்துச்சு அதில் போனேன், அதே மாதிரி ஒரு கேப் மாதிரி இருந்தது. இந்த கேப்பை பார்த்தாலே ஒரு கேவலமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு கேப், ஆனால் சூப்பராக இருக்குது பாருங்க நீங்களே. அந்த சைனீஸ்காரன் வந்து கொரோனாவை பரப்பி விட்டது இல்லாமல் அவனோட கேப்பையும் நம்ம ஊருக்கு பரப்பி விடலான்னு பார்க்குறானுங்க நினைக்கிறேன். இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ்கார ட்ரெஸ்ஸை போட்டுக்கின்னு அது மேலே மண்டையில் போட்டுனா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு பொண்ணு போட்டால் எப்படி இருக்கும், அந்த பொண்ணு போடுறதுக்கு முன்னாடி ஒரு க்ளூ ஒரு ஸ்கின் இருக்குது, அந்த ஸ்கின்னை பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா நீங்கள் இப்போயே பொண்ணை பார்த்துட்டு நீங்கள் டக்குன்னு நீங்கள் எங்கே போவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால தான் உனக்கு முன்னாடியே ஒரு க்ளூ வால், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வரப்போகிற ஒரு க்ளூ வால் ஸ்கின். இதுக்கான வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குறேன், கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அந்த காஃபோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட்ஸில் வரும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த பொண்ணு போட்டிருக்க அந்த மண்டையில் போட்டிருக்க மண்டையில் காய்ஸ் மண்டையில் வேறு எங்கேயும் கிடையாது, மண்டையில் போட்டிருக்க அந்த கொப்பச்சி கேப்பை பார்க்க போகிறோம். எங்கடா காட்ட மாதிரி எங்கடா வச்சுக்கிற அந்த ஃபோட்டோ வர வச்சுக்கிற மாதிரி இந்த மாதிரி பொண்ணு போட்டிருக்கல மண்டையில் போட்டிருக்க அந்த கேப்பு, இந்த கேப் யாராருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கமாண்டில் தெரிவிக்கலாம். அது மட்டுமே இல்லாமல் என்ன வரப்போகுது அப்படின்றது பார்த்திங்கன்னா எனக்கு தெரியல, இருங்க வரட்டும். அது வந்தோடனே எனக்கு தெரியும் ஒரு ஸ்பெஷல் ராயல் வரப்போகுதுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமண்ட் ராயல் ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் இன்குபேட்டர் ட்ரெஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் 99.99% இருக்குது அம்மாம் சொப்பு மாதிரி. அந்தமாரி தான் இதுவும் எப்போ வரும் எப்படி வரும்லாம் யாருக்குமே தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக கொடுத்துருவானுங்க. ஸோ அந்த 0.001% இருக்கு இல்லையா, அதுதான் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும். ஸோ ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா எதுக்குடா இந்த அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு 8 மணிலேருந்து அதுக்கு அடுத்த நாள் அடுத்த நாள் இருந்து அன்னைக்கு 5 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுக்குறாங்க. எதுக்கு அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் லாக்டவுன்றனால குழந்தைங்களிலிருந்து பெரியவங்கள் வரை நம்மளோட ஃப்ரீ ஃபயரை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி லவ் பண்ணி விளாண்டு பூயாவை அடித்து அந்த பூயா உள்ள இருக்கிற எனிமியை அடித்து ஹெட்ஷாட்டை போட்டு நூப்பு குட்டிலாம் ஹெட்ஷாட்டை போட்டு நம்மளை அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் எல்லாம் ப்ரோ பிளேயர் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளுக்கே தெரியும் இந்தியன் சர்வர் எவ்வளோ சின்ன சர்வர், அதனால் பிங்க் பிங்க் அதிகமாக இருக்குது. பிங்க்னா என்னென்னு கேட்பீங்க, பிங்க்னா அந்த டவர் மாரி இருக்குல்ல அந்த 999+ சொல்லுவாங்க இல்லையா, அது அதிகமாகிறது இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பக்ஸ் இருக்கட்டும், பக்குன்னா ஹேக் என்ன தெரியாது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பிவிஎஸ் ஆர்மி சேனலில். அந்த பக் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு ஏன்னா எக்கச்சக்கமான பக்ஸ் இருக்குது, கார் எடுத்துகிட்டு போயிட்டு வண்டி மலையில் விட்டால் மலைக்குள்ளே போயிடலாம், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பக்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க க்ளியர் பண்ண போகிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புது புதுசாக வந்துருக்க அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க, பார்க்கலாம். ஒரு சின்ன அப்டேட் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், சர்வர் மெயின்டெனன்ஸ் வரும். அது வரைக்கும் நம்ம வந்து நம்ம லைவில் வந்து என்ஜாய் பண்ணலாம் கைஸ், நாளைக்கு எல்லாருமே லைவுக்கு வந்துருங்க, என்ஜாய் பண்ணுறோம் தெரிவிக்க விடுறோம் ஓகேவா. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு காஸ்ட்யூம் வரப்போகுது. அது என்ன காஸ்ட்யூம் அதுனா இன்குபேட்டர் காஸ்ட்யூம் வரப்போகுது. இன்குபேட்டர் காஸ்ட்யூம் எதாவது வரப்போகுது அப்படின்றது எனக்கு தெரியல, ஆனால் வச்சிருக்கேன் ஃபோட்டோ, அதை பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா அது சும்மா அது என்ன வச்சிருக்காங்க, எதுக்கு இந்த ஃபோட்டோ எதுக்கு வச்சானுங்கன்னு தெரியல எனக்கு. அவனுங்களை கொடுக்குறவனுங்களுக்கு முதல்ல சொல்லணும், வைக்கிறானுங்களே எனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களா, சும்மா தீங்க வந்து முடியல வச்சுட்டாங்கன்னா அப்படின்னு யார் கூட வைக்கிறது, நீங்கள் வச்சாங்க வச்சாங்கன்னு சொல்லிங்கிறீங்க ஆனால் யார் வைக்கிறதுன்னு சொல்ல மாட்டீங்களே அப்படின்றீங்களா. அந்த கொசு மட்டை தான் அவ்வளோ வச்சு விட்டுறான், அந்த கொசு மட்டை நான் போட்டு பெரட்டி எடுக்கணும், அந்த கொசு மட்டை இறக்குறானே. சரி ஓகே, இன்குபேட்டர் காஸ்ட்யூம் சரி, மிஸ்ட்ரி ஷாப் வந்து பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப் காஸ்ட்யூம் நல்லா இருக்கல, வேறு லெவலில் இருக்கல, மறுபடியும் வந்து இந்த கொஞ்சோண்டு தான் வச்சிருப்பேன், மறுபடியும் வந்து மறுபடியும் பார்த்துங்க. அந்த காஸ்ட்யூம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, மேலும் சரி ஃபீமேலும் சரி சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஃபீமேல் தான் சூப்பராக இருக்குது இந்த மிஸ்ட்ரி ஷாப்புக்கு. இந்த மிஸ்ட்ரி ஷாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சின்னா உங்களோட யூஐடி உங்களோட இது அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு லக் வினர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து நாங்கள் ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுவோம். உங்களோட ஐடி பாஸ்வேர்டை சத்தியமாக கேட்க மாட்டோம், யாருக்கும் உங்களோட ஐடி பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்காதீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா திருட்டு குடிங்க, நிறையா சுற்றி இருக்குது, ஐடி பாஸ்வேர்டு கொடுங்க ஐடி பாஸ்வேர்டு கொடுங்கன்னு. ஸோ ஐடி பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது கொடுத்து உங்கள் ஐடி போச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகம் பொறுப்பை ஏற்றுக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருந்துக்கணும், ஏன்னா உங்களோட ஐடி நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான் ஒரு இது சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் ஒரு ஏதோ சொல்லியிருந்தேன் ஸ்பெஷல் ட்ரையல், அதுலேருந்து கலெக்ட் பண்ணுற டோக்கன்லாம் வச்சு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிடலாம். ஸோ அதனால் அந்த அங்கே பார்த்ததை இங்கே எத்திரந்து வச்சுருக்கானே அவன் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருப்பான், அதையும் கேட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணாமல் இருக்கிறமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணாமல் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் பூயாவே கிடைக்காது. பூயா அடிக்கலாம் நீங்கள் ஹீரோய்க்கு போக முடியாது, ஹீரோய்க்கு போக முடியாதுன்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நூபுன்னு சொல்லுவான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுறங்க, ஷேர் மக்கியமாக முக் பண்ணிவிடுங்க. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா, ரியல் டிவியில் ஏக்கச்சக்கமான கிவ் இருக்குது, அலோ கேரக்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அமௌண்ட்டு நேற்று நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி எடுத்து வந்து வச்சதுனால அப்படியே மூடு மாறி போச்சு. அந்த பிரியாணி சாப்பிட்டு சரி லைவ் போடலாமே உட்காந்தேன், அப்படியே மூடு மாறி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சுவையின்னு படுத்து தூங்கியாச்சு, ஃபுல் டயர்டில். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது, ஒரே காரணத்தால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிவ் கொடுக்கறதுல வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொடுக்க போகிறோம். ஸோ எப்போ கொடுக்க போகிறோம் எப்படி கொடுக்க போகிறோம்லாம் தெரியவே தெரியாது, ஆனால் நீங்கள் ரியல் டிவியை ஃபாலோ பண்ணி வச்சிங்க, நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே உள்ளே வந்துருங்க. யாரெல்லாம் திட்டுக்குடி மாதிரி பார்த்துருக்கிறீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, வந்துருங்க கரெக்டாக. ஆனால் இப்போ கூட ரியல் டிவியில் லைவ் தான் போயிட்டுருக்கு. ஸோ சீக்கிரமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு கிவ் கிடைக்குமா, வரல
இல்லைனா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுவும் லைவ் பார்க்குறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 50 டைமண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிவ் கொடுத்துட்டு இருக்காங்க. அது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பாங்க, உங்களோட இவிடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இவிடி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிவ் வினர் ஆகுதுனா அதுக்குன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, கசகசகசகசன்னு ஒரு இவிடியை போட்டு வச்சிடறானுங்க. போட்டு வச்சுட்டு அவள் எடுத்துனா அவன் ஒரு இவிடி மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட்லேயே வருது. அவனுக்கு எவ்வளோ பெரிய பிரில்லியண்ட்டாக இருக்காங்க. நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை யோசிச்சு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுற கைஸ். இப்போ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஷேர் பண்ணிட்டு டக்குன்னு ரியேட்டிவிக்கு வாங்க, கிவ் ஏ வின் பண்ணுங்க கைஸ். ஓகே கைஸ், பை பை, சி யூ, லவ் யூ ஸோ மச். மறுபடியும் வந்து ஒரு சீக்ரெட் டாப் சீக்ரெட் பிளேஸோட வந்து சந்திக்கிறேன். பை பை கைஸ், லவ் யூ கைஸ்.